வந்தவே மைசூர் தான் சரியில்லை வச்சுக்கோங்களேன், நம்ம பாக்க நம்ம மூச்சு அவர் பாக்க திரும்ப பாத்துக்கிட்டே இருக்கிற காலையில 6 மணி வரையும்
நாடு வைத்தார்கள். ஏன்னா அந்த நாலு பேர் நமக்கு ரொம்ப முக்கியம். எந்த நாலு பேர்? பொதுவாகவே நாலு பேர் நல்ல பிரச்சனை. ஒரு சந்தோஷம். நான் யாரை காதலிக்கிறேன்?
காதலிக்கிறது சொல்லிட்டு அதானே காதலிக்கிறது சொல்லிட்டு காதலிக்கிறது வந்து சொல்ல யாரு காதலிச்சேன்னு சொல்றேன் கிடையாது. இவங்க முருகப்பெருமாளுக்கு வந்து முருகப்பெருமாளை காதலிக்கிறேன்னு சொன்னா நீங்களும் என்ன பண்ணுவீங்க? மீனாட்சி போல ஒரு பெண் பிள்ளை அப்பா வருத்தம் அப்படி வருத்தப்பட்டு வள்ளிக்கிழங்கு தோற்றமடுத்த பள்ளத்திலிருந்து எடுத்து வந்து ரொம்ப செல்லமாக சீரும் சிறப்புடன் வளர்த்து வருகிறார். பெண் பிள்ளை வருந்தால் காவலுக்கு எடுப்பதாக அப்பாவோட வேண்டுதல் அந்த வேண்டுதலுக்கு இணங்க இன்று நான் காவல் புரிய வந்திருக்கிறேன். என்னுடன் என் உயிர் தோழி ஒட்டி வந்திருக்கா அதை விட பேர் அழகி ஒருத்தி வர போறாளாம். அவளை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நாடக உலகத்திலே அவர் ஒரு அழக பாத்துக்க மாட்டீங்க. ஆமா முன்னாடி உட்கார்ந்து இருக்கீங்களே நீங்க எல்லாரும் அவளோட அழகுல தொக்கிட்டீங்கன்னு விழுந்துருவீங்க. அவ்வளவு ஒரு பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொண்டு பேர் அழகி. ஆமா அதுக்கு முன்னாடி என் சொந்த பந்தத்துல என் மனசை என்னன்னு சொன்னல யார் நினைச்சிட்டு இருக்கேன் கந்தரு கடமொழி கார்த்திகை நீ கதிரவேலி நீ சண்முகனை சரவணனை முகனை யார் முகனை அந்த பாட முருகனை நினைச்சு முருகி கொண்டிருக்கேன். எங்க வருவனான்றாரு காட்சி தருவனான்றாரு இருந்தாரு மனசை எப்படி ஆதரப்படுத்தி கொண்டது எம்பெருமான் முருகப்பெருமான் அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது பாடிட்டு இருக்கும் போது இந்த கூட்டத்துல என்னை எப்படியாச்சும் இவங்க மறைஞ்சிருந்து பாத்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவருக்காக ஆண்டியா பார்க்க கூடாது நினைப்போம். என்ன காரணம் நம்மளே ஆண்டி ஆக்கிடுவாரு
அப்படின்னு சொல்லி முருகப்பெருமாளுக்கு அவரோட நாமமே என்ன ஞான பண்டாரம்தான் சொல்லி பேரு. ஞான பண்டாரம் பண்டாரனால என்ன நம்ம பொதுவ ஒண்ணும் இல்லாதவன் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவோம். பெரியவங்க எல்லாருமே சொல்றது அப்படிதான், பண்டாரம்னாலே ஒண்ணும் இல்லாதவன் நினைப்போம். கிடையாது. பண்டாரம் என்பதற்கு பொருள் என்ன அப்படின்னா, தங்குன் செல்வத்தை குவித்து வைத்திருப்போம் என்று பொருள். அப்ப எல்லா செல்வமும் இருக்கிறவரு ஏன் ஆண்டியா போய் பதவியில் உட்கார்ந்துருக்காரு, என்ன காரணம் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு வேலை தனக்கு செல்வமே உதவாது, ஞானம் தான் உதவும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஞான பண்டாரமாக போய் பழனியில அமர்ந்தாரு. ஞானத்தையும் செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் யாரு அப்படின்னா, அந்த பழனியில இருக்கிற பழனி ஆண்டவர் தான். ஞான பண்டாரமாக இருக்காரு அவர் மட்டும்தான். அவர் போய் ஒரு தடவை கும்பிட்டு வச்சுக்கே, அவர் தான் ஞானத்தையும் செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய கடவுள். அப்பேற்பட்ட கடவுள் நம்ம என்ன சொல்றோம், ஆண்டியா பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றோம். எல்லா எல்லாமே கடவுள் தானே, எந்த கோணத்தை பார்த்தாலும் நம்ம நல்ல செய்யறாங்க போறாரு முருகரு அப்படி ஒண்ணு. திருச்செந்தூர் எல்லா கோயிலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா இந்த திருச்செந்தூர் அதை விட ரொம்ப இஷ்டமா எனக்கு பிடிக்கும். என்ன காரணம் அப்படின்னா, முருகரோட கோயில வந்து மலையை ஏறி போய் மேல வந்து கடவுளை பார்த்துட்டு கீழே இறங்கிடுவோம். ஆனா இந்த திருச்செந்தூர்ல மட்டும்தான் கீழேயே சாமியை பார்த்துட்டு மேல ஏத்தி விடுவாரு. இருக்கு இல்லையா, அப்பேற்பட்ட சிறப்பு அந்த முருக பெருமானுக்கு தான் இருக்கு. எத்தனையோ சிறப்பு திருச்செந்தூருக்கு இருந்துட்டாலும் இப்பதான் சஷ்டி விரதம் முடிஞ்சு. எல்லாரும் சஷ்டி வந்திருந்தீங்களா? எல்லாரும் எப்படி இருப்பீங்க, தேவைப்படுறவங்க இருப்பீங்க. சட்டி வந்தாலும் அகப்பையில வர்ற மாதிரி சஷ்டியில் விரதம் இருந்தா கருப்பையில் குழந்தை வரும். இருக்கு இல்லையா, குழந்தை இல்லாதவங்க முருக பெருமானுக்கு சஷ்டியில் விரதம் இருந்தோமானால் அவங்களுக்கு கருப்பையில் குழந்தை தங்குமா. அந்த காலத்துல சொல்லப்பட்ட பழமொழி, சஷ்டியில் விரதம் இருந்தா கருப்பையில் குழந்தை வரும் என்பது பழமொழி. அது கால போக நம்மள எப்படி மாத்தியாச்சு, சட்டி வரணும் அகப்பையில வரும் அப்படின்னு மாத்தியாச்சு. நம்ம மக்கள் அந்த அப்படி இருக்கு. இருக்கு இல்லையா, இன்னொரு பழமொழி உண்டு, சோறு கண்டையிட சொர்க்கோட ஒரு பழமொழி. என்ன அர்த்தம் ஒரு ஆள் சொல்லுங்க, என்ன அர்த்தம்? சோறை பார்த்தா அங்கேயே பாய வச்சு படுத்துப்பா, அதான் அர்த்தம் கிடையாது. ஐப்பசி மாதம் வர பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும். இந்த அன்னாபிஷேகத்தை பாக்குற எல்லாருமே சொர்க்கத்துக்கு போவதாக ஐதீகம். அதனாலதான் சோறு கண்டையிட சொர்க்கம், அந்த சோறுனால பண்ற அன்னத்தினால பண்ற அபிஷேகத்தை யார் யார் பாக்குறாங்களோ அவங்கள சொர்க்கத்துக்கு போவதாக ஐதீகம். ஏன்னா ஒரு லிங்கத்தை பார்ப்பதே சிறப்பு. ஆனா அந்த பருக்கையில ஒரு ஒரு லிங்கம் சொல்லப்படல. அப்ப ஆயிரம் பருக்கையினால் 1008 லிங்கத்தை ஒரே இடத்துக்கு வழிபட்டோமானால் அவங்க சொல்றதுக்கு போவாங்க. அப்ப என்ன காரணம், ஒரு ஒரு பருக்கையிலே ஒரு ஒரு சிவலிங்கம் சொல்லப்படுது. அப்ப 1000 பருக்கையினால ஐயாவுக்கு அபிஷேகம் பண்றாங்க. அந்த அபிஷேகம் பண்றது 1000 லிங்கங்கள் 1008 லிங்கத்தை பார்த்த புண்ணிய நமக்கு வந்து சேருமா. அதனாலதான் சோறு கண்டன சோத்துக்குள்ளதான் சொக்க இருக்கான்னு சொன்னாங்கல்ல, அதுக்காகதான் சொல்லி வச்சாங்க. இருக்கு இல்லையா, இருந்துட்டாலும் கூட இந்த சஷ்டி வரத எல்லாருமே எடுத்துருப்போம். சஷ்டி வரத 2nd ஆரம்பிச்சு 7th சூரசம்ஹாரம் நடந்துச்சு. 5th என்ன பண்ணாரு, என்ன பண்ணாரு முருகர், எதுக்காக வந்து கடவுள் முருகர் வந்து எதுக்காக படைக்கப்பட்டாரு, ஒரே கடவுளையே ஒரு அசுரனை அழிக்கணும்னு படைக்கப்பட்ட கடவுள் யாரா, முருகப் பெருமான் மட்டும்தான். அப்ப அழிக்க போறவங்க உடனே அழிச்சுட்டு வந்துருக்க வேண்டியதானே, எல்லா சக்தியும் அவருக்கு இருக்கு, அழிச்சுட்டு வந்துருக்க வேண்டியதானே. ஏன் பண்ணல, அந்த 5th என்ன பண்ணாரு அப்படின்னா, போராடினாப்ல 5th சூரபத் கொண்ட போராடினாரு. ஒண்ணும் பண்ண முடியல சூரபத், அப்படி பண்ண முடியல. என்னோட சூரசங்கம் நடக்கிறதுக்கு முதல் நாள் போய் வேல் நெடுங்கண்டி அம்மன் கிட்ட போய் வேல் வாங்குவார். என்ன மரபு அப்படின்னா, சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்காரம் என்பது மரபு. அப்ப 5 போராடம் அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த அம்மா கிட்ட வேல் வாங்க போகும்போது எந்த பதிஷ்டம் இல்லாம வேல் வாங்க போவாரு, எல்லாரும் கவனிக்கணும், எந்த பதிஷ்டம் இல்லாம வேல் வாங்க போவாரு. ஆனா வேலை வாங்கினதுக்கு அப்புறம் முருகப்பெருமானோட செப்பு திருவேணி ஆகப்பட்டது வேர்த்து ஒழுகும. அது மூலவர் சிலையா இருந்தா பரவாயில்ல, பிரதிஷ்டை பண்ணது, அதனால இந்த சிலை அப்படி இருக்குன்னு சொல்ல. ஆனா உச்சவர் சிலை வருட வருட வேலை வாங்கறதுக்கு அப்புறம் வேர்த்து ஒழுங்குமா. இந்த வடைநிலங்களை கூட நிறைய பேர் பார்த்திருக்கோம். இருக்கு இல்லையா, கடவுள் இல்ல நம்மள ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா, சொல்லவே முடியாது. இந்த சூரசங்கார் நடந்து முடிஞ்ச அடுத்த நாள் என்ன பண்ணுவார, தோஷம் முடிச்சிடும். பதம் செஞ்சுட்டாரு, பதம் செஞ்சதுக்கு அப்புறம் தோஷம் முடிச்சிடும். எந்த தோஷம் முடிச்சாலும் அப்பட வழிபட்ட எல்லா தோஷமும் சரியா போயிடும். அப்ப பஞ்ச லிங்கங்களை வச்சு திருச்செந்தூர் முருகன் வந்து சிவபெருமானுக்கு பூஜை செய்கிறார். ஈசான தர்பூருஷம் மகோரம் சாரபதம் சத்யாச்சரணம் சொல்லி 5 லிங்கங்கள், இந்த பஞ்ச லிங்கங்களை வைத்து பூஜை செய்யறாரு. பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி தேவர்களோட குரல், சுவாமி அப்படின்னு சொல்லி ஒரு குரல். சுவாமின்னாலே யாரு, முருகப்பெருமான் தான். அதனாலதான் சுவாமி மலையில சுவாமிநாதனாக காட்சி தராரு. சுவாமின்னாலே அந்த பேருக்கு வந்தவர் முருகப்பெருமான் தான். தேவர்கள் எல்லாரும் சுவாமின்னு கூப்பிடுறாங்க. ஐயா அப்பா இப்பதான சூரசம்ஹாரம் முடிஞ்சிச்சு, இப்பதான தேவர்களை எல்லாம் காத்தோம், மறுபடியும் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, எதுக்காக என்ன கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கையில வச்சிருந்த அந்த மலரை கூட தூக்கி போற நேரம் இல்லாம அந்த மலரோட தேவர்களை திருப்பி பார்த்தாரா. அப்ப அந்த
திருச்செந்தூருக்கு போனோம்னா அதே மாதிரிதான் மூலவர் இருப்பாரு. நல்லா உச்சு கவனிச்சோட முருகப்பெருமான கையில ஒரு மலை இருக்கும். அந்த மலை இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அங்க பஞ்சலிங்கங்களை வச்சு தோஷம் போகணும்னு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருப்பாரு. பண்ணிட்டே இருக்கும்போது தேவரோட குரல் கேட்க அந்த பூவோட திரும்பி பார்ப்பாரு சுவாமி. அந்த பூவோடயே மூலவராக காட்சி தெரிகிறார். அப்ப ஏற்பட அந்த முருகப்பெருமான நான் எப்படி எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கேன் சொன்னா புரியுமா? என்னோட தோழிய போய் சந்திக்கணும். ஆனா